ஒருபடி கேவர் எடுத்திருக்கேன், அதை கல் இல்லாத நோம்பி புடச்சி எடுத்துக்கிறோம். கேவரை கொஞ்சம் கொஞ்சமாக திருவியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கேவரை அரைச்சாச்சு, அந்த மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். ஒரு கிலோ கெண்டை மீன் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை வந்து அதில் வந்து செதம்பு குடல் எல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். நல்லா தண்ணியை ஊற்றி தண்ணி தெளிவாக வர வரையும் அஞ்சாறு தடவை நல்லா ஊற்றி நல்லா அலசிக்கணும். கல்லுப்பு போட்டு அந்த மீனில் நல்லா கையை போட்டு அந்த மீன் முள்ளு கையில் குட்டிக்காத அளவுக்கு நல்லா கழுவி தேய்ச்சி எடுத்துக்கணும். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா பெசரி அள்ளி வச்சிடணும். ஏன்னா நம்ம குழம்பு வைக்க லேட்டாக ஆகிறதுனால வாடை இல்லாமல் இருக்கும். இருநூறு கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கலாம். களி சோறுக்கும் மீன் குழம்புக்கு தேவையான பொருளும் எல்லாம் எடுத்து தட்டுக்கூடையில் வச்சாச்சு. சட்டி வச்சுக்கலாம். கொத்தமல்லி, சின்ன சீரகம், மிளகு, உளுந்து, மிளகாய் இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து கொட்டியாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேங்காயை பொடியை கொஞ்சம் நறுக்கி அதில் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். களி சோத்துக்கு உலை வச்சுருக்கேன்.
ரெண்டு வழக்கு மாவு கேவுரு மாவு எடுத்து பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு கட்டி இல்லாத கரைச்சி வச்சுக்கணும். மிளகாய் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அரைச்சிக்கிறேன். புளி வந்து தேவையான அளவுக்கு, மீன் குழம்பு கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும், ஊற வச்சுக்கணும். கொத்தமல்லி, மிளகு, சீரகம், வெந்தயம், உளுந்து இதெல்லாம் வச்சு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. கரைச்சி வச்ச மாவை ஊற்றி கட்டி இல்லாமல், அடுப்பு கொஞ்சம் வேகமாக எரியாத பொறுமையாக எரிய விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கணும். இதை இது களி குச்சின்னு இருக்கு, இந்த குச்சை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா பொறுமையாக கிண்டணும். ஏன்னா பானைங்கிறதுனால வேகமாக கிண்டினா உடஞ்சிடும். மஞ்சள் வச்சு அரைச்சிக்கிறேன். மசாலா அரைச்சாச்சு, வயிற்று எடுத்துக்கிறேன். தேங்காய் வச்சு நல்லா கொஞ்சம் சொரசொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை வச்சு நல்லா நசுக்கி தட்டி தக்காளி வந்து தேவையான அளவுக்கு, மீன் குழம்புங்கிறதுனால கம்மி தக்காளி போட்டால் போதும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். மீன் குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சாக்க வயிறு கொளாறு எதுவும் வராது.
என்ன காஞ்சிடுச்சு வெந்தயம் கடுகு போட்டுக்கிறேன். நசுக்கி போடுறதுனால வெங்காயத்தை குழம்பு ரொம்ப தடிப்பா இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். உரிச்ச பூண்டு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கிறேன். கல் உப்பு போட்டு நல்லா கிண்டி அந்த தக்காளி நல்லா மசிச்சு நல்லா கிண்டிக்கிறேன். அரைச்ச மசாலா கரைச்சி ஊத்திக்கலாம். புளியை கரைச்சி அதில் மண் இருக்கும், நல்லா வடிகட்டி ஊற்றிக்கணும். குழம்ப நல்லா சுண்டா எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு கொதிக்க விட்டு மீனை போடணும். அப்பதான் குழம்பு ரொம்ப வாசனையாகவும் சாப்பிட டேஸ்டாகவும் இருக்கும். குழம்பு கொதிச்சாச்சு, இறக்கி வச்சுக்கிறேன். சாப்பாடு வந்து வெந்து போச்சாலும் எப்படி நமக்கு தெரியும்னா, தண்ணியில் கை வச்சு சாதத்தில் வச்சோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். அப்போதான் நமக்கு வெந்து போச்சுன்னு தெரியும்.